அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐயப்பன் பேசுறேன். ஒரு சமீபத்தில் ஒரு தாத்தா பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்கட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுவிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு தஞ்சை தஞ்சை மகாதேவன் பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமன் பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ தாத்தா பாட்டிக்கு வேற என்ன கஷ்டம் இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா தெய்வங்கள் குடும்பம் சார்பாக எல்லாருமே வாழ்த்துங்க நண்பர்களே. பேசுங்கண்ணா, நான் அந்த வீடு கட்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னை கால் பண்ணாங்க. தஞ்சை மகாதேவண்ணை கால் பண்ணி, தம்பி எங்கே பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அண்ணா, இந்தமாரி இந்த தாத்தா பாட்டி வீடு கட்டிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகேப்பா, அவங்களுக்கு வேறு ஏதாவது என்ன தேவையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணா, இப்போதைக்கு அவங்க சாப்பாட்டுக்கு மட்டும் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, சரிப்பா நான் கண்டிப்பாக நான் நேரில் வரப்பானா அப்படின்னு சொன்னாங்க. நேரில் வந்து அவங்களுக்கு 2 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள் வாங்கி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் வேறு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நீங்கள் இனிமேல் படக்கூடாது. உங்களுக்கு வேறு என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் அந்த அம்மாக்கிட்ட நம்பிக்கை கொடுத்து ஜாமான் வாங்கி கொடுத்து ஸோ அம்மா அப்பா தெய்வங்களுக்கும் தஞ்சை மகாதேவ் அண்ணனுக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே. எல்லாருமே கண்டிப்பாக கமாண்டில் 2 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இதேமாதிரி அடுத்தடுத்து உதவி பண்ணுமாறு உங்களை தாய்மொழி கேள்விக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.